ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆஸ்க் லைஃப் மோட்டிவேஷன். நான் லைஃப் கோச் உமா. உங்களை நீங்க இப்ப எப்படி பார்க்கிறீங்க, பிறர் உங்களை இப்ப எப்படி பார்க்கிறார், எதிர்காலத்தில் உங்களை நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்க, இவை மூன்றுக்கான பதில்களை யோசித்து எழுதுங்க. எதிர்காலத்தில் உங்களை நீங்க பார்க்க விரும்புவது போல பிறர் எப்படி உங்களை பார்க்க வேண்டும் என நீங்க விரும்புவது போல உங்களை நீங்க இப்ப பார்க்க பழகுங்க. இப்படி நீங்க பார்க்கும் பொழுது அதுவாகவே எண்ணத்தால உணர்ச்சியால மாற ஆரம்பிப்பீங்க. ஒன்றை அடையும் திறமைகள் இருக்கும் பொழுது இந்த நிமிடம் அடைந்து இல்லாத காரணத்தினாலேயே நீங்க அந்த ஒன்றை அடையும் வர வேறு நபரா, உங்களுக்கு நீங்களே விருப்பப்படாத நபரா, உங்களை நீங்க இப்பொழுது பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. எதிர்காலத்தில் ஒரு நல்ல தொழிலதிபரா மாற உங்களுக்கு விருப்பம் இருந்தா, தொழிலதிபரான பின் உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்குமோ, உங்களுடைய நடைமுறை பழக்கங்கள் எப்படி இருக்குமோ, அதே போல உணர்ச்சியால் எண்ணத்தால் இப்பொழுது நீங்க இருப்பது போல உருவகப்படுத்திக்கோங்க. நீங்க உருவாக்கப்படுத்தும் எண்ணத்திற்கு தக்க சூழ்நிலை உருவாக்க முற்படுங்க. உங்க விருப்பத்திற்கு தக்க தானாக உருவாகிய சூழ்நிலைக்கு உயிரோட்டம் கொடுங்க. இந்த செயல்பாடுகள் நீங்க நினைத்தது போல நீங்க விரும்பிய நபரா எதிர்காலத்தில் நீங்க உருவெடுக்க காரணமா அமையும். நீங்க விரும்பிய நபரா மாற ஆரம்பிப்பீங்க, மாறிடுவீங்க. உங்களை நீங்க பார்த்த விதம், பார்க்கும் விதமே உங்களுடைய இப்பொழுதைய நிலைமைக்கு காரணம். இந்த நிலைமை உயர உங்களை பற்றிய உங்களின் பார்வை செயல்பாடுகள் எப்பொழுதும் உயர்ந்ததாக இருக்கணும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதேனும் பாயிண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, கேள்விகளையும் கேளுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனையும் கிளிக் செய்துடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுமா.